Honourable Member S.Venkatesan. அவை தலைவருக்கு வணக்கம். புதிய நாடாளுமன்றத்தின் முதல் உரை சந்திராயனுடைய வெற்றிக்கான பாராட்டு உரையாக அமைந்தது மகிழ்வளிக்கிறது. சந்திராயன் 3 வெற்றி பயணத்திலே ஈடுபட்ட இஸ்ரோவினுடைய அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி விண்கலத்தின் வேகத்தை தீர்மானித்து நிலவின் வழித்தடத்தை துல்லியமாக கணித்து இறங்கியது தொழில்நுட்பத்துறையில் நம்முடைய பாய்ச்சல் வேக முன்னேற்றத்தினுடைய ஒரு சான்று. உலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் நிலவு நோக்கிய பயணம் 7 பயணங்கள் நிகழ்ந்திருக்கிறது, நிகழ முயற்சி நடந்திருக்கிறது. அதில் 4 தோல்வி அடைந்திருக்கிறது, 3 வெற்றி, 1 இந்தியா, 2 சீனா. மிக துல்லியமான இடத்தை வெறும் 1.5 கிலோமீட்டர் நீளம், 2 கிலோமீட்டர் அகலத்தில் மிக சரியாக போய் விண்கலத்தை இறக்கிய நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த அவையில் காலையிலிருந்து நடக்கிற விவாதம் உண்மையில் மிகுந்த கவலை அளிக்கிறது. இது விஞ்ஞானத்தை பற்றிய ஒரு விவாதமா அல்லது வேத புராணங்களை பற்றிய விவாதமா என்ற குழப்பம் இருக்கிறது. இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைத்த அமைச்சர் அவர்கள் புராண இதிகாச கதைகளை அவ்வளவு நேரம் பேசினார். அதை கேட்பதற்கு புதிய பாராளுமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கோவில் மடத்திலே அமர்ந்தால் நல்ல கதா காலட்சியத்தை நான் கேட்க முடியும். இப்பொழுது எனக்கு முன்னால் பேசிய ஆளுங்கட்சியினுடைய ஒரு எம்பி கூட சொன்னார், தஞ்சாவூரில் இருக்கிற நூலகத்தில் ஓலைச்சுவடியில் 10,000 ஆண்டுக்கு முன்பு ராக்கெட் விமானத்தை அனுப்பியதற்கான விவரங்கள் அடங்கிய ஏற்றுச்சுவடிகள் இருக்கிறது என்று சொன்னார். நான் ரெண்டு விஷயங்களை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதைவிட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் கதைகள், வரலாறு கிடையாது அல்லது அறிவியல் கிடையாது. ரெண்டு, அந்த நூலகத்திற்கு கூட மோடி அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கடந்த 4 ஆண்டுகளாக கொடுக்காமல் வைத்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமா, அது இரண்டாவது கேள்வி. ஒரு ஓலைச்சுவடி 10,000 ஆண்டுகளாக எப்படி இருக்கும் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அதிகபட்சம் 1000 ஆண்டுகளுக்குள்ளே தான் எவ்வளவு பாதுகாத்தாலும் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். நண்பர்களே, அறிவியல் சூழலில் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். இந்தியாவில் 10 லட்சம் பேரில் 262 அறிவியல் ஆய்வாளர்கள் தான் இருக்கிறார்கள். சீனாவில் அது 2,500 பேர் இருக்கிறார்கள். பிரிக்ஸ் நாடுகளில் மிக குறைவான எண்ணிக்கையில் நாம் தான். அதே போல ஆய்வுக்கு நாம் ஒதுக்குகிற நிதி ஒருவருக்கு $43 தான் ஒதுக்குகிறோம். பிரேசில் $173 ஒதுக்குகிறது, ரஷ்யா $285 ஒதுக்குகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரை பல்வேறு ஆய்வுகளுக்கு, அது பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு, அறிவியல் துறையில் பணியாற்றுகிற ஆய்வாளர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் டு செப்டம்பர் வரை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற நிதி 0. வெறும் செங்கல்லை வைத்து எய்ம்ஸ் படத்தை காட்டுவதை போல, வெறும் வாயு சாவடாலை வைத்து சந்திரயான் படத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இதனுடைய உச்சமாக 2 விஷயங்களை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 1, SSLV கலாம் உருவாக்கிய வகை ராக்கெட், அதற்கான தேவை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 1000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணிலே அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு SSLV ராக்கெட்டை தனியாருக்கு கொடுப்பதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதாவது லாபகரமான விஷயங்களை தனியாருக்கு கொடுத்துவிட்டு இஸ்ரோவை நட்டத்திலே காட்டுகிற ஒரு வேளை. எப்படி விக்ரம் லேண்டர் போய் இறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என்று பிரதமர் பெயரிட்டார் என்றால், SSLV-ஐ தனியாருக்கு கொடுக்கிற இந்த மிஷனுக்கு அதானி சக்தி என்று பெயர் வைப்பாரா என்ற கேள்வியை நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். அதே போல இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை வேத ஆய்வு நிறுவனங்களை ஒன்றிய அரசு துவக்கி இருக்கிறது, ஜோதிட ஆய்வு நிறுவனங்களை துவக்கி இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு அறிவியல் ஆய்வு நிறுவனத்தை கூட ஒன்றிய அரசு துவக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த அவை இவ்வளவு பாராட்டுகிற இஸ்ரோவுக்கு இதே ஆண்டு ஜனவரி 13 ஒன்றிய அரசு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது, இஸ்ரோ வாய் திறந்து பேசக்கூடாது என்று.
ஜோதிமத் விஷயத்தில் நிலச்சரிவு விஷயத்தில் இஸ்ரோவும் நிலவியல் துறையும் எதுவும் பேசக்கூடாது என்று இந்த ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. எப்படி பூமி சூரியனை சுற்றுகிறது என்று சொன்ன கலிலியோவுக்கு வாய்ப்பு விட்டு சட்டம் போட்டீர்களோ அதே போல இஸ்ரோவுக்கு நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, அறிவியல் என்பதும் விஞ்ஞானம் என்பதும் கேள்வியில் தான் பிறக்கிறது. ஆனால் இன்றைக்கு கேள்வி நேரம் உள்ளிட்ட அதிசயத்தை தவிர்த்து விட்டு இந்தியாவினுடைய அனைத்து முன்னேற்றமும் அறிவியல் பூர்வமான பார்வையிலே இருந்து உருவாகிற விஷயங்கள், அவற்றை எல்லாம் மறுதளித்து புராணங்களை வரலாறு என்றும் இதிகாசங்களை அறிவியல் என்றும் மீண்டும் மீண்டும் நீங்கள் நிலைநிறுத்த நினைக்கிறீர்கள். அது உங்களை உங்களுடைய பார்வையை மக்களிடம் வந்து அம்பலப்படுத்துவதற்கு தான் உறுதி செய்யும். எப்படி ஒரு ராக்கெட் விண்ணிலே போகிற பொழுது அது உதிர்த்து கீழே தள்ளுகிற கரிப்புகையை போல உங்களது பொய்யும் கதைகளும் கீழே விழுந்து இந்தியா வரலாற்று ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் முன்னோக்கி செல்லும். 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை பார்த்து ஒரு சைக்கிளிலே ராக்கெட்டை கொண்டு போன இஸ்ரோ தான் இன்றைக்கு செவ்வாய் விண்கலத்திற்கு தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு தொற்று நோயை ஒழிக்க முடியாது என்று சொன்ன உலக நாடுகள் இந்தியாவை சொன்னது. ஆனால் இன்றைக்கு தொற்று நோயை நாம் முழுமையாக ஒழித்திருக்கிறோம். எருமை பாலிலே இருந்து பவுடர் உருவாக்கி இந்தியாவின் ஊட்டச்சத்தை வளர்த்திருக்கிறோம். இது அனைத்தும் அறிவியல் பார்வையோடு திடமான ஒரு இந்தியா மூட நம்பிக்கையை தகர்த்து முன்னேறியது. எனவே நீங்கள் உங்களது மூட நம்பிக்கையை தகர்த்து இந்தியாவின் அறிவியல் தலைமுறை முன்னேறும் என்பதை சந்திராயன் பறைசாற்றுகிறது என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.